ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சிக்கு சிபி. இன்னைக்கு நான் இந்த ஆலோவேரா வச்சு ஒரு ஹேர் பேக் வந்து ரெடி பண்ண போகிறேன். அதை எப்படி ரெடி பண்ணுறது ப்ளஸ் எப்படி அதை ஹேரில் அப்ளை பண்ணுறது அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மறக்காமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சிக்கு சிபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. இது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நான் வளர்த்துற என்னோடய ஆலோவேரா செடி. இப்போ இதை நான் கட் பண்ணி ஒரு பார்ட் மட்டும் எடுக்க போகிறேன். நான் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா காணிக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இவ்வளோ பெரிய பீஸ் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து நம்மளோட லேடிஸோட ஒரு ஹேருக்கு வந்து ரொம்ப தாராளமாக இது ஃபுல்லாக கரெக்டாக இருக்கும். உள்ளே பாருங்கள், ஜெல் இருக்குது. இப்போ நான் எப்படி ஈஸியாக கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். நான் ஆல்ரெடி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டே இந்த மாதிரி நைஃபை உள்ளே விட்டுட்டு லேஸாக நீங்கள் மேலே ஒரு லேயர் மாதிரி எடுத்து இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா மேலே அந்த லேயர் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக ஈஸியாக வந்து உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும். இதே மாதிரி நீங்கள் முடிஞ்சளவு அந்த பகுதியை வரைக்கும் போகும். ரொம்ப எஜ்ஜு வரைக்கும் போக முடியாது. ஸோ அந்த நைஃப் எவ்வளோ பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு போகும். அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அந்த ஜெல்லெல்லாம் எடுத்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போடுறேன். பாருங்கள், நான் எந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறேன்னு பாருங்கள். பார்த்து கேர்ஃபுல்லாக நைஃப் வந்து உங்கள் கைக்கு வந்து வராமல் பார்த்து கட் பண்ணி எடுத்துருங்க. ஜெல் எதுவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. சுத்தமாக அதில் இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த மாதிரி க்ளீனாக கட் பண்ணி வலிச்சு எடுத்துருங்க. பாருங்கள், நான் எந்த மாதிரி வந்து கட் பண்ணி வலிச்சு எடுத்துருக்கேன்னு. ஸோ இதே மாதிரி இப்போ மற்ற எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ நான் கட் பண்ணி ஃபுல்லாக வந்து எடுத்துட்டேன். நமக்கு இந்தளவு வந்திருக்கு. இது கூட நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். இல்லை வெறும் ஆலோவேரா மட்டும் போதும் அப்படின்னா ஆலோவேரா மட்டும் நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தயிர் ஆட் பண்ணால் கொஞ்சம் உங்களுக்கு லிக்விட் ஆன மாதிரி ஆகும். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஹேர் நமக்கு க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சம்மர் சீசனில் நம்ம தலையோடு ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ அந்த ஹீட்டெலாம் நமக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். சூப்பரான ஒரு ஹேர் பேக்குங்க இது. ஆலோவேரா கண்டிப்பாக வீட்டில் இருக்க எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ வந்து நான் என்னோடய ஹஸ்பண்டோட ஹேரில் வந்து இதை அப்ளை பண்ணி காட்டுறேன். மேக்ஸிமம் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேடிஸோட ஹேரில் தான் அப்ளை பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் அவங்களோட ஜென்னோட ஹேரில் நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஹேரில் வந்து நீங்கள் ஃபுல்லாக ஒரு டைம் ரஃப் பண்ணி விட்டுருங்க. மேலே டஸ்ட்டு கிஸ்டெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ரஃப் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள், தலையில் வந்து நம்மளோட நல்லா அந்த உள்ள மயிர் கால்கள்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி உள்ள ஃபுல்லாக போகிற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணிடுங்க. நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா குழு குழுன்னு இருக்கும் உங்களோட தலைக்கு நீங்கள் அதை அப்ளை பண்ணும் போது. மேக்ஸிமம் வந்து ஜென்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்ஸில் வந்து சொட்டை விழுகும். ஸோ அந்த உச்சி பின்னாடி உச்சி இருக்கு இல்லையா அந்த இடத்துல நான் கை வச்சு காட்டுறேன் பாருங்கள் அந்த இடத்துல. ஸோ அங்கெல்லாம் கொஞ்சம் நிறையா ஊற்றி நல்லா வந்து மசாஜ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா ஊற்றி நல்லா மசாஜ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஹேர் பண்ணும்போது சேம் இதே தான். நம்ம ஹேர் வந்து 2 பார்ட்டாக வந்து பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இதே மாதிரி நம்ம டஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஹேரில் சிக்கலாக நம்ம இருந்தால் நம்ம நீட்டாக வந்து சும்மா கையிலே ரஃபாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பாருங்க, நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறேன். ஃபுல்லாக ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் சைட்லேயும் இங்கே அப்ளை பண்ணிடுங்க. எங்கெங்கெல்லாம் நமக்கு அதிகமாக சொட்டை விழுக்குன்னு நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அந்த இடத்துல இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்டில் பாருங்கள் அந்த இடத்துல ஆல்ரெடி இப்போ ஹஸ்பண்டுக்கு வந்து நிறைய ஹேர் ஃபால் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கும் அந்த மாதிரி இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்டில். ஸோ அந்த நாக்கு டச் பண்ணி காட்டினேன் இல்லையா அந்த ப்ளேஸ்லையும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி ஹேர் ஃபுல்லாக நல்லா உள் ஃபுல்லாக அந்த மயிர்கால்கள் உச்சி நல்லா நமக்கு மண்டைக்குள்ளே நல்லா வந்து இறங்கணும். நல்லா குழு குழுன்னு ஃபீல் ஆகணும் நம்ம இறங்கும் போது. ஸோ அந்தளவுக்கு நல்லா வந்து நீங்கள் சொத சொதன்னு நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க ஃபுல்லாக. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா அந்த ஆலோவேரா, அதில் கொஞ்சம் கொஞ்சம் எப்படியாவது மிஸ் ஆகி இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து
நீங்கள் அந்த எங்கள் ஹேர் நமக்கு இல்லாமல் எம்டியாக இருக்கோ அந்த இடத்துல ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விடுங்க ஃப்ரண்ட்டில் ஃப்ரண்ட்டில், அப்புறம் மேக்ஸிமம் உச்சியில் இருந்தாலும் நீங்கள் அங்கேயும் வந்து தேய்ச்சி விடலாம். இங்கங்கெல்லாம் உங்களுக்கு ஹேர் இல்லாமல் எம்டியாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இதை நீங்கள் நல்லா வந்து தேய்ச்சி விட்ருங்க. இது உண்மையாகவே வந்து சூப்பராக நமக்கு ரிசல்ட் கொடுக்குங்க. கன்யூஸாக நீங்கள் ஒரு 2 மந்த்து இங்கே 3 மந்த்து நீங்கள் போட போட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹேர் வந்து புதுசாக வந்து உங்களுக்கு முளைக்க ஆரம்பிக்கும். சேம் டைம் நமக்கு தலைக்கு ரொம்ப வந்து குளிர்ச்சியும் கூட. இப்போ நான் வந்து மசாஜ் பண்ணுறேன், ஃபுல்லாக நான் ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக தேய்ச்சிட்டேன், அந்த லிக்யூட் வந்து எல்லா பக்கமும் நான் படுற மாதிரி ஃபுல்லாக போட்டு விட்டுட்டேன். இப்போ நல்லா வந்து ஃபுல்லாக மசாஜ் கொடுங்க. நான் இப்படி எப்படி நான் வந்து ஜென் ஹேரில் வந்து உங்களுக்கு நான் செஞ்சு காட்டணும், சேம் அதே மாதிரி தான் நம்மளோட ஹேர்லையும் நம்ம வந்து செய்யணும். பட் வந்து என்னென்னா ரெண்டு பார்ட்டாக வந்து பிரிச்சுட்டு நம்ம செய்யணும். பட் நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், சேம் டைம் வந்து கொஞ்சம் குவாலிட்டி நமக்கு நிறைய தேவைப்படும், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. பாருங்க இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஹெட் ஃபுல்லாக வந்து நல்லா மசாஜ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் வீக்லி ட்வைஸ் இல்லைனா வீக்லி அட்லீஸ்ட் உங்களால் முடிஞ்சதுன்னா வீக்லி ஒன்ஸ், சண்டே நம்ம ஃப்ரீயாக இருப்போம் இல்லையா, ஸோ சண்டே இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் க்ரோத் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சிக்கு சிக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.